ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் மகளே. சரி, நான் வந்துட்டு ஒரு மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் தேடி போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு அப்ளிகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஐபேட் மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு 200-300 ரூபாய்க்கு ஒரு குட்டி டிவைஸ் இருக்கும். அதில் வந்து பாட்டு போட்டுக்கலாம், பாட்டு மட்டும் தான் போட்டு கேட்க முடியும். அதில் டிஸ்பிளேலாம் இருக்கும். அந்த டிவைஸோட ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உள்ள ஒரு மியூசிக் பிளேயர் தான். அது வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது. அந்த மியூசிக் பிளேயரோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த ஐபேட் மியூசிக் பிளேயர் வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்கள் மியூசிக் பிளேயர் வந்துட்டு கொஞ்சம் மூட் ஸ்விங்கில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மியூசிக் பிளேயரில் போய் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கு கண்ட்ரோல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன கேமும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ரெட்ரோபாட் கிளிக் வீல் மியூசிக் பிளேயர். நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இதுதான் மெனு, இன்டர்ஃபேஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து மியூசிக் பிளேயர், மொதல் வந்து பாட்டை வந்து போட்டு பார்த்துருவோம். வி நீட் யுவர் பெர்மிஷன் பிஃபோர் வி கேன் ஷோ த மியூசிக் ஆன் யுவர் டிவைஸ். சரி, பெர்மிஷன் கேட்குறாங்க. எப்போ இருந்தாலும் அந்த ஃபைல் மேனேஜர் அந்த பெர்மிஷன் தான் கேட்பாங்க. ஆமாம். ஸோ வந்து அலோவ் கொடுத்துட்றோம். இன்னும் ஒன்றும் காணோம், மறுபடியும் டேப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து இதுதான் வந்து என்டர் பட்டன். இது வந்து பேக் பண்ணோம்னா என்னது, மெனு அனுப்பினோம்னா பேக் போயிடும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகி முடிச்சிருக்கோம். இந்நேரம் என்டர் கொடுத்துருவோம். பிளேலிஸ்ட்டு, ஆர்டிஸ்ட், ஆல்பம், சாங்ஸ், ஜென்ரல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து சாங்ஸே போயிடுவோம். பாருங்கள், இப்படி லாங் சைட் இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி கீழே ஏறும், மேலே ஏறும். இதே வந்துட்டு மெதுவாக கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஓவனாக வரும். சாரி, கீழே தான், இப்படி தான் அமுக்கணும். நம்ம வந்து மேலே இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே இருந்தாலும் அது இது மாறிவிடும். இப்படி கீழே வச்சு இப்படி ஓனாக சேவ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மெதுவாக சேவ் பண்ணோம்னா அப்படியே மெதுவாக போகும். அவ்வளோதான், இதில் கண்ட்ரோல்ஸ் இருக்காது. சரி, நம்ம வந்து இப்போ சாங்ஸ் வந்துடும், என்ட்ரு கொடுத்துட்டோம். நான் வந்துட்டு சாங்கை வந்து மியூட் பண்ண முடிஞ்சா மியூட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து எனக்கு வந்துடக்கூடாது. எதுக்கு பாஸ் பண்ணி வச்சுருவோம், கீழே இருக்கிறது பாஸ் பட்டன். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். மியூசிக் பிளேயர் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து வால்யூம் புஷ் பட்டன் காட்டுது. சரி, பேக் வந்துடுவோம். பேக் வந்துட்டு மற்ற ஆப்ஷன் வந்து செக் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். எக்ஸ்ட்ராக்ஸில் கேம் இருக்குது, பிரிக்கு. அது ஃபஸ்ட்டு வந்துட்டு காசு வாங்கணுமா, தேவையில்லை. அதுக்கப்புறம் பிளிக் டூ, சாரி, அதுக்கப்புறம் பிரிக் லெவல் 1 என்ட்ரு கொடுத்துட்றோம். ஸோ ஓ, இந்த கேமா, இதெல்லாம் விளாண்டு பல வருஷமாச்சு, கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி தான் போல். ஸோ இந்த மாதிரி எப்படி ப்ளே பண்ணுறது, ஓ இப்போ இருந்தாலும் என்டர் தான். ஓகே, இந்த டேப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணி நம்மளே விளாண்டுக்கலாம். ஹே, சாரி, அங்கிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டுருக்கலாம். பேக் போயிடும், நமக்கு இந்த கேம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் வந்துட்டு ஷஃபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாட்டு வந்துட்டு ஆர்டராக வராமல் மாறிட்டே இருக்கும். ரிப்பீட். அதுக்கப்புறம் கிளிக்கர். ஓ, கிளிக்கர் சவுண்டு வந்து ஹேபிட் ஃபீட்பேக்குன்றது ஒன்றும் இல்லைங்க, வைப்ரேஷன் தான். கிளிக்கர் சவுண்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் பண்ணோம்ல, இந்த சுவிச்சஸ்லாம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது சவுண்டு வரும், அது நம்ம வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தீம். தீம் வந்து பேக்ரவுண்ட் கலர்லாம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். அவங்க ரெண்டே ரெண்டு கலர் தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் பிளாக். அதுக்கப்புறம் டிஸ்பிளே கலர். இப்போ ஒயிட்டில் இருக்குது, டிஸ்பிளேனா மேலே இருக்க தான் போல. ஆமாம், டார்க்கு லைட்டு. அதுக்கப்புறம் வீல் கலர். வீல் கலர்னால் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். ரெட்டு, ரெட்டு வந்து காசு போல். ஒயிட்டு, க்ரே, பிளாக், பிளாக்லேயே இருக்கட்டும். அப்புறம் வீல் ஸ்டைல். வீல் ஸ்டைல் ஒரு இது மட்டும் தான் ஃப்ரீ போல, மற்றது காசு இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துருவோம். டச் வீல். டச் வீல் ஓகே, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பட்டன்ஸ், இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம பேக் வந்துடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த செட்டிங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்லீப் மோடு ஒன்று இருக்குது. ஸ்லீப்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சாங்கை போட்டுட்டு வெளியே போய் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மியூசிக் பிளேயருக்குள்ளே உட்காரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள்.